அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். பிரகாரத்தில் குரல் கொடுத்தால் ஏழு முறை கேட்கும் அதிசய கோயிலை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? பெருமாள் வழிபட்ட தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கும் தலம் எது தெரியுமா? ஆமையை மிதித்தபடி வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தியை பார்த்திருக்கிறீர்களா? மூன்று கோயில்களை ஒரே ஆலயத்தில் கொண்ட சிவன் கோயில் எது? சிவபெருமானுக்கு வடைமாலை சாற்றுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்படி பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது இந்த அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் 51வது தேவாரத்தலம் திருவையாறு திருத்தலம். 15 ஏக்கர் பரப்பளவில் 7 நிலைகளையுடைய ராஜகோபுரமும் 5 பிரகாரங்களும் உள்ள ஒரு பெரிய கோவில் இந்த திருவையாறு. இத்திருக்கோயிலுக்குள் ஐயாரப்பர் கோயில், தென் கயிலை கோயில், ஓலோக மாதேவிச்சரம் என்று 3 கோயில்கள் உள்ளன. இத்தலத்தில் சுவாமி ஐயாரப்பர் என்ற பெயரிலும் அம்பாள் தர்ம சம்வர்தினி என்ற பெயரிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தல மரம், வில்வம், தீர்த்தம் சூரிய புட்கரணி மற்றும் காவிரி ஆற்று தீர்த்தம். இத்தலத்தில் வடக்கையிலாயம், தென்கையிலாயம் ஆகிய இரு சன்னதிகள் முக்கியமானவை. இக்கோயிலின் 3 பிரகாரத்தின் வடபுறம் ஓலோக மாதேவிச்சுரம் என்ற கற்கோவில் உள்ளது. இதுவே வடக்கையிலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்பர் கைலாய காட்சி கண்ட இந்த வடக்கைலாயம் சன்னிதி 1 ராஜராஜ சோழனின் பட்டத்தரசி உலக மகாதேவியால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. 3 பிரகாரத்தின் தென்புறம் உள்ள தென்கையிலாயம் கற்கோவில் 1 ராஜேந்திர சோழனின் மனைவியான பஞ்சவன் மாதேவியால் பழுதுபார்க்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் தென்கோபுர வாசலில் உள்ள ஆட்கொண்டார் சன்னதியில் எப்போதும் குங்கிலியம் மணந்து கொண்டே இருக்குமாம். பக்தர்கள் இங்குள்ள குண்டத்தில் குங்கிலியம் அர்ப்பணிப்பார்கள். சிவபெருமான் சுசரிதன் என்ற சிறுவனை யமனிடமிருந்து காப்பாற்றிய சமயம் எடுத்த உருவமே இந்த ஆட்கொண்டாரின் உருவம். இவருக்கு வடைமாலை சாற்றும் வழக்கமும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள தியான மண்டபம் சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்து கட்டப்பட்டதாகவும், அப்போது 4 குழிகள் தோண்டி அதில் தங்கமும் வெள்ளியும் நிரப்பி வைத்திருந்ததாகவும், இதனை கட்டியவர்கள் தங்களுக்கு கூலியாக தங்களால் முடிந்த அளவு இவற்றை அள்ளிச் செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த 4 குழிகளும் இப்போதும் உள்ளன. பெருமாள் வழிபட்ட தட்சிணாமூர்த்தி உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் உள்ளார் என்றும், அதனால் இவரை ஸ்ரீ ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி வலது கரங்களில் கபாலம் அபயமுத்திரையும், இடது கரங்களில் சூலம் வேதச்சுவடிகள் தாங்கியும் காட்சி தருகின்றார். திருவீழி மிசையில் கண் மலரிட்டு அர்ச்சனை செய்து ஸ்ரீ சக்கரத்தை பெற்ற திருமால் வேதங்களின் பெருமைகளை உணர்ந்து இந்த தலத்துக்கு வந்து தட்சிணாமூர்த்தியிடம் உபதேசம் பெற்றார் என்று தல புராணம் கூறுகிறது.
எனவே இக்கோயில் குருஸ்தலம் என்றும் போற்றப்படுகிறது. மேலும் ஸ்ரீ ஹரி குரு தட்சிணாமூர்த்தி இத்தலத்தில் முயலகனுக்கு பதிலாக தன் பாதத்தின் கீழ் ஆமையை மிதித்துள்ளார். சூரிய பகவான் இத்தலத்தில் பூஜித்துள்ளதால் நவகிரகங்களில் இக்கோயில் சூரியனுக்குரிய தலமாக கருதப்படுகின்றது. இக்கோயில் இறைவனுக்கு அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார். ஒருமுறை காசிக்கு சென்றதால் அவரால் பூஜைக்கு உரிய நேரத்தில் வர முடியவில்லை. இந்த தகவல் அவ்வூர் அரசனுக்கு சென்றது. அவன் உடனடியாக கோயிலுக்கு வந்து பார்த்தபோது சம்பந்தப்பட்ட அர்ச்சகர் பூஜை செய்து கொண்டிருந்தார். மறுநாள் காசிக்கு சென்ற அர்ச்சகர் ஊரிலிருந்து திரும்பினார். ஊராரும் அரசனும் ஆச்சரியப்பட்டனர். இறைவன் இந்த அர்ச்சகர் மீது கொண்ட அன்பால் அர்ச்சகரின் வடிவில் வந்து தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொண்டது தெரிந்தது. சிலாத முனிவரின் மகனாக அவதரித்தவர் நந்திகேசர். நந்திகேசர் தமக்கு ஆயுள் 16 ஆண்டுகளே என்பதை அறிந்து திருவையாற்றில் கழுத்தளவு குளத்தின் நீரில் நின்றும் 7 கோடி முறை ஓம் நமச்சிவாய உருத்திர ஜபம் கடுந்தவம் புரிந்தாராம். தவத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் ஞானோபதேசமும் நந்தீசர் எனும் தீட்சாநாமமும் சிவகண தலைமையும் முதல் குருநாதன் என்ற தகுதியையும் அருளினாராம். அத்துடன் இறைவன் தாமே முன்னின்று திருமழப்பாடியில் வியாக்கரபாதரின் மகள் சுயசாம்பிகையை பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தன்று திருமணம் செய்து வைத்தாராம். சுந்தரரும் சேரமான் நாயனாரும் அக்கோயில் இறைவனை தரிசிக்க வரும்போது காவிரியின் இரு பக்கத்திலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சுந்தரர் பதிகம் பாடியதும் வெள்ளம் ஒதுங்கி நின்று இருவருக்கும் வழி தந்தது. திரு நந்தி தேவர் லட்சுமி, இந்திரன், வருணன், வாலி, சேரமான், பெருமாள், ஐயடிகள், காடவர்கோன், பட்டினத்து பிள்ளையார், அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் இந்த திருவையாறு ஐயாறப்பரை பாடல்கள் பாடி வழிபாடு செய்துள்ளனர். நேயர்களே, இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் திருவையாறு அருள்மிகு ஐயாறப்பர் திருக்கோயிலை பற்றி தெரிந்திராத தகவல்கள் பலவற்றை தெரிந்து கொண்டோம். ஐயாறப்பரை ஆத்மார்த்தமாக வழிபட்டு அனைத்து வளமும் நலமும் பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் மீண்டும் மீண்டும்.